ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். பெருசா பணம் காசுன்னு நம்ம கிட்ட இல்லைனாலும் சொசைட்டில நல்ல மரியாதையா வாழ்ந்துடணுங்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சொசைட்டில மரியாதையா வாழ்றது இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எதை வச்சு மரியாதை கொடுக்கப்படுது, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மதிப்பு தான் என்ன, வாங்க பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு பொம்மை வியாபாரி இருந்தார். அவரு வெரைட்டி வெரைட்டியா நிறைய பொம்மைகளை செஞ்சு வித்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு விதவிதமான பொம்மைகளை கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு இவர் கேள்விப்படுறாரு. உடனே நம்ம பொம்மை வியாபாரி ஸ்பெஷலா சில பொம்மைகளை செஞ்சு அதை அந்த ராஜா கிட்ட வித்துடணும்னு முடிவு பண்றாரு. அதன்படி அடுத்த வாரமே அவர் ஒரே மாதிரி மூணு புது பொம்மைகளை செஞ்சு அந்த ராஜாவை போய் மீட் பண்றாரு. அந்த மூணு பொம்மைகளையும் பார்த்த ராஜா அப்படியே வாயடைச்சு போயிடுறாரு. அந்த மூணு பொம்மைகளும் பாக்குறதுக்கு அப்படியே மூணு மனுஷங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தத்ரூபமா இருக்குதுங்க. இப்போ அந்த பொம்மை வியாபாரி ராஜா கிட்ட, இதுல முதல் பொம்மையோட விலை 1 ரூபா, ரெண்டாவது பொம்மையோட விலை 1000 ரூபா, மூணாவது பொம்மையோட விலை 1,00,000 ரூபான்னு சொல்றாரு. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இந்த பொம்மை வியாபாரி கிட்ட, என்னப்பா மூணு பொம்மையும் அச்சு அசல் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, அப்புறம் ஏன் ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயம் பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு. அதை கேட்ட அந்த பொம்மை வியாபாரி, ஐயா அந்த மூணு பொம்மைகளும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் மூணும் வேற வேற, மூணோட மதிப்பும் வேற வேற, அந்த மதிப்பை வச்சுதான் விலைய முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி என்ன வித்தியாசம் இருக்கும்னு ராஜாவும் அந்த அரண்மனையில இருக்கிற எல்லாரும் அந்த மூணு பொம்மைகளையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா யாராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஊர் ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் ஒருத்தர் கையில மூணு ஸ்ட்ராவோட வந்து, ஐயா இந்த மூணு பொம்மைகளையும் நான் சோதனை பண்ணி பார்க்கலாமான்னு ராஜா கிட்ட கேக்குறாரு. ராஜாவும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இப்போ அவர் ஒரு ஸ்ட்ராவை எடுத்து முதல் பொம்மையோட காதுக்குள்ள விடுறாரு. அது அந்த பொம்மையோட வாய் வழியா வெளியே வருது. அடுத்த ஸ்ட்ராவை எடுத்து அடுத்த பொம்மையோட காதுக்குள்ள விட்டப்போ அது இன்னொரு காது வழியா வெளியில வருது. அவர் கடைசி ஸ்ட்ராவை எடுத்து கடைசி பொம்மையோட காதுக்குள்ள விட்டப்போ அது வெளியே வராம அந்த பொம்மையோட உடம்புக்குள்ள போய் மாட்டிக்குது. அந்த வித்தியாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த ராஜா அதுக்கான காரணத்தையும் அந்த டீச்சர்கிட்டயே கேட்கிறாரு. அதுக்கு அந்த டீச்சர், இந்த மூணு பொம்மைகளும் மனுஷங்களோட மதிப்பை உணர்த்தது, முதல் பொம்மை மாதிரி காதுல வாங்குற ரகசியத்தை வாய் வழியா வெளியே சொல்றவனுக்கு என்னைக்குமே மதிப்பு இல்ல. அதான் அந்த வியாபாரி 1 ரூபான்னு ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்த பொம்மை மாதிரி ஒரு காதுல வாங்குற ரகசியத்தை இன்னொரு காதுல விடுற மனுஷனுக்கு என்னைக்குமே குறைஞ்ச மதிப்பு தான். அதான் அதோட விலை 1,000 ரூபான்னு பிக்ஸ் பண்ணிருக்காரு. கடைசி பொம்மை மாதிரி தன் காதுல வாங்குற ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாம தனக்குள்ள வச்சிருக்கவங்க தான் மதிப்புள்ள மனுஷன், அவனுக்கு என்னைக்குமே வேல்யூ ஜாஸ்தி. அதான் அந்த பொம்மையோட விலை 1,00,000 அந்த பொம்மை வியாபாரி சொல்றாருன்னு சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்ட அந்த ராஜா மூணாவது பொம்மையை மட்டும் வாங்கி வச்சுக்கிறாரு. ஒருத்தங்க நம்மளை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்றாங்கன்னா அதை எவ்வளவு தூரம் யார்கிட்டையும் சொல்லாம கட்டி காப்பாத்துறோங்கிறதுல தான் இருக்கு நம்மளோட கண்ணியம். யார் வந்து கேட்டாலும், எவ்வளவு காசு கொடுத்தாலும், எத்தனை முறை கேட்டாலும் விடாப்படியா இருந்து வைராகியமா நின்னு ரகசியத்தை கட்டி காக்கணும். யார் வந்து சாவியை போட்டாலும் லாக்கர் திறந்துடும்னா பேங்க் லாக்கர்ல யாருமே நகைகளை வைக்க மாட்டாங்க, அந்த லாக்கருக்கு மதிப்பே இல்லையே. அது போலதாங்க ரகசியமே. நம்ம கிட்ட சொல்லப்படுற ரகசியங்கிறது கடல்ல விழுந்த மழைத்துளி மாதிரி, கடலுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மழைத்துளி எங்க விழுந்து எங்க போச்சுன்னு. அதை தாண்டி அந்த கடல்ல வாழ்ற உயிரினங்களாலேயே அந்த மழைத்துளியை கண்டுபிடிக்க முடியாது. இது எவ்வளவு அழகான விஷயம்ல. இதே விஷயத்த நாமளும் பண்றப்பதான் அழகானவங்களா மாறுவோம், மதிப்புள்ளவங்களா மாறுவோம். So stay true, stay loyal and stay beautiful. உன் வாழ்க்கை உன் கையில்.